ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அதுலேயும் இன்னொரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, திரையில் நீங்கள் பார்க்குறீங்க. முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பு எழுத்து மாதிரி. சை அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. சை அப்படிங்கிற எழுத்தை வச்சு தான் இன்றைக்கி அந்த சொல் அமையும். மேலும் ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையானது தான். என்ன ரெண்டு குறிப்பு சொல்கிறேன், அதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த ரெண்டு குறிப்பையும் கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் வந்து மிதிவண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஆங்கிலத்தில் இரு வரக்கூடிய சொல் தான் இது. அதை நம்ம தமிழில் எழுத போகிறோம், மிதிவண்டி அதனுடைய மாற்று சொல்லு சொல்லலாம். தூய தமிழில் ஈருருளி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.